அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஜம்மு ஜாஸ் டெய்லரிங் கிளாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்கள் ஃபோனுக்கு வரும். நான் போன வீடியோவில் நான் வந்து பெட்டிக்கோட்டுடைய சட்டை எப்படி தைக்கிறேன்னு சொல்லி தந்தேன். இந்த வீடியோவில் பெட்டிக்கோட்டுடைய பாவடை எப்படி நம்ம தைக்கிறது, அதுக்கப்புறம் அதோட சட்டை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன். இப்போ நான் பெட்டிக்கோட்டுடைய பாவாடையை நான் எடுத்து இடுப்பால் வளர்க்குறேன். இடுப்பளவு வந்து 10 வருது. நான் வந்து இது டைட்டாக இருக்கும் எனக்கு, அதனால் நான் ஒரு 1/2 இன்ச் கூட்டி வச்சுக்கிறேன். 10.5 வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எந்த அளவு எடுத்து தைக்கிறீங்களோ அந்த அளவை இடுப்பளவு வளர்ந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாவாடை எடுக்க போகிறோம். பாவாடை வந்து சட்டை துணினால் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக வெட்டணும். இது ரேஷன் கடை துணி, மற்ற பீஸில் வெட்டுறேன்னா ரெண்டையும் சமமாக போட்டு வெட்டிக்கலாம். இப்போ நான் தனித்தனியாக இருக்கிறதுனால நான் ஜாயின் பண்ண போகிறேன். அதாவது நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் சமமாக வச்சு அதில் வந்து நம்ம 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கமாக வச்சு 2 துணியும் ஒன்றா வச்சு நம்ம 2 தையல் போட்டு நம்ம வந்து அதை வந்து இது பண்ணிக்கிறோம், ஒட்டு போட்டுக்கிறோம். அந்த இதை ஒட்டு போட்டு இது தைச்ச உடனே நான் உங்களுக்கு எப்படி சுருக்கடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். எவ்வளோதான் இதை நம்ம ஃபுல்லாக இதை தச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த துணியை நல்லா 2 துணியை சமமாக விரித்து வச்சுட்டு நம்ம வந்து சுருக்கடிக்கணும். இந்த 2 ஓரத்தையும் மடிச்சடிக்கணும். அதை நம்ம அந்த சிலும்பலெல்லாம் நம்ம வெட்டி விட்டுட்டு நான் அந்த 2 ஓரத்தையும் சேலைக்கு ஓரம் அடிப்போம்ல, அந்த மாதிரி ஓரம் அடிச்சுக்கணும். அப்போ தான் அந்த துணி கலந்துக்கிட்டே வராது. இது தான் நம்ம ஜாயின் பண்ண பக்கம், நிமித்து பக்கம். அதை வந்து அந்த நூலெல்லாம் வெட்டி விட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த சிலும்பில் நம்ம வெட்டி விட்டுக்கணும். வெட்டி விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஓரத்தையும் அந்த ஓரத்தையும் மடிச்சடிக்கணும். நான் மடிச்சடிக்கிற கொஞ்சம் தான் காமிப்பேன் வீடியோவில். வீடியோ போய்கிட்டேன்ட்டா போய்கிட்டே இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தான் காமிக்கிறேன். நீங்கள் அதை மடிச்சடிச்சுக்கோங்க. 2 மடிப்பு அடித்து இந்த ஓரமும் அடிச்சுக்கணும், அந்த ஓரமும் அடிச்சுக்கணும். அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம சுருக்கு வைக்கணும். பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணி அடிச்சிருக்கோம்ல, அதுதான் பாதி அளவு. அந்த இது மட்டும் நம்ம நிமித்தி வச்சு சுருக்கு வைக்கும்போது 1/2 இன்ச் வரணும். பாருங்கள், இந்த ஓரத்தையும் மடிச்சு அடிச்சிட்டேன், அந்த ஓரத்தையும் மடிச்சு அடிச்சிட்டேன். இப்போ நம்ம சுருக்கு வைக்கிறது வந்து நிமித்து பக்கமாக வைக்கணும், பரட்டு பக்கம் வைக்கக்கூடாது. நிமித்து பக்கம் வைக்கணும். அந்த நம்ம மடி ஜாயின் பண்ணோம்ல, அதுதான் நம்ம அடையாளம். அப்படி நீங்கள் எந்தாச்சும் இதில் வெட்டுறதா இருந்தால் அந்த இதை லேசாக சமமாக வச்சு லேசாக வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நிமித்து பக்கம் அடிக்கிறோம், அந்த ஒரு கருப்பாக ஒரு அந்த மண்டையோட இது வருதுல, அது தான் நம்ம ஒரு அளவு. அது மட்டும் அதில் இருந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வச்சா கரெக்டாக வரும். எந்தெந்த இடுப்பளவு எத்தனை வரணுமோ அதை நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த தலைவாணி வரைக்கும் சுருக்கடித்த மாதிரி அடித்தா நம்மளுக்கு கரெக்டாக வரும். நான் இப்போ அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே தான் ரொம்பவும் நெருக்கி வைக்க வேண்டாம். அந்த அளவு ஒரு நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ
அந்த அளவுக்கு அடுத்தடுத்து வச்சா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் அளவு. இதே மாதிரி நம்ம மடிச்சடித்தோம்ல, அது மட்டும் அடிக்கணும். பாதி மட்டும் அடிச்சுட்டு அளந்து பார்க்கணும். சில நேரத்தில் சில டைம் கரெக்டாக வரும், கரெக்டாக அளவு வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அடிக்கிறதுனால உங்களுக்கு கூட குறைய தான் வரும். கூட இருந்தாலும் உருவி அடிக்கணும், குறைய இருந்தாலும் உருவி அடிக்கணும். இப்போ எனக்கு வந்து இது கரெக்டாக வந்துடுச்சு பத்தரை. நான் காட்டுறேன், வர்றது பாருங்க. ஏன்னா கரெக்டாக 10.5 வந்துட்டு, அதனால் நான் உருவ தேவையில்லை. அப்படியே இப்போ எப்படி அடிச்சனோ அதே மாதிரி நான் ஃபுல்லாக அடிக்க போகிறேன். அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பக்கம் 10.5 வந்துடுச்சு. இப்போ அந்த பக்கமும் அதே மாதிரி 10.5 வரணும் நம்ம தைக்கும்போது. அதே மாதிரி தான் அந்த எந்த அகலத்துக்கு எடுத்து வைக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம சமமாக எடுத்து அடுத்தடுத்து எடுத்து வச்சா சுருக்கும், சின்னதும் பெருசும் இல்லாமல் சமமாக ஒரு போல் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு நான் கவுன் அடிக்கிற வீடியோ, கவுனு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நான் ஃபுல்லாக அடிச்சுட்டு எடுத்துட்டோம். இப்போ அடிச்சுட்டு நம்ம ரெண்டு துணி சமமாக வச்சு அளந்து பார்க்கணும். அதே மாதிரி 10.5 வருதான்ட்டு இப்போ நான் அளக்க போகிறேன். இப்போ வருது நமக்கு 10.5 கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியது தான், இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடணும். பெட்டிக்கோட்னால நம்ம அதை ரெண்டாக மடித்து அந்த மடித்து பக்கம் வந்துச்சுல, மடிச்சடித்தோம்ல, அதை ரெண்டையும் சமமாக வச்சுட்டு ஃபுல்லாக லென்த்துக்கு ஃபுல் லென்த்துக்கு ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். ரெண்டு தையல் போட்டுக்கணும். இது போட்டதோடு இது பாவடை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கு அடித்து வச்சுருந்தோம்ல பெட்டிக்கோட்டுடைய சட்டை, அதை எப்படி ஜாயின் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த சட்டையில் நம்ம ஒரு தையல் தான் போட்டிருப்போம். நான் பாவடை அடிச்சுட்டு இன்னொரு தையல் போட்டு உங்களுக்கு நான் சொல்லி எப்படி அளக்குறேன்னு சொல்லி தரேன் சொன்னேன். இப்போ இதை அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். இந்த பாருங்கள் சட்டை, இது நம்ம ரொம்ப அகலமாக இருக்குது. இப்போ நான் பாவடையை வச்சு அளந்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஒரு சும்மா ஒரு குத்து மதிப்பில் அடித்ததுனால நம்ம ஒரு தையல் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ கரெக்டாக அளக்க போகிறோம். இப்போ பாவடையை வச்சு அளக்குறேன். இப்போ நம்ம தையல் போட்டதோட ரொம்ப அகலமாக இருக்குது, அதனால் நம்ம அந்த பாவடை கரெக்டாக தையல் போட்டுக்கணும். குறித்து வச்சு ரெண்டு துணியும் அந்த கோட்லேயே ஒரு தையல் சைடாக போட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம கிராஸாக ரெண்டு பக்கம் இன்னொரு தையல் போட்டுக்கணும். ஒரு தையல் தானே நம்ம போட்டிருக்கோம், இன்னொரு தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாவடைக்கு உள்ளே வச்சு நம்ம பார்க்கணும், கரெக்டாக வருதா, கூட வருதா, குறைய வருதான்ட்டு. அப்படி கரெக்டாக வந்துன்னா நம்ம தைச்சிடலாம். கூட குறைய வந்துன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது ரொம்ப அகலமாக இருக்கனால நான் கட் பண்ணிட்டேன். இதை சைடையும் கொஞ்சம் கிராஸாக வெட்டிக்குவோம். அப்போ தான் நம்ம மடிச்சடிக்கும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து சட்டையை நிமித்திக்கணும், பாவடையை பரட்டி வச்சுக்கணும். பரட்டி வச்சுட்டு இந்த சைடு ஜாயிண்ட் வந்துருக்குல்ல, அந்த சைடு ஜாயிண்டையும் அந்த பாவடையில் உள்ள சைடு ஜாயிண்டையும் சமமாக வச்சு தைக்கணும். நம்ம பாவடையை பெரட்டி தான் வச்சுருக்கோம், சட்டையை நிமித்தி வச்சுருக்கோம். இதை நம்ம உள்ளே உள்ளே வச்சு
அந்த மா அந்த சைடு அந்த மடிச்சடித்தோம்ல அதையும் இதில் மடிச்சடித்ததையும் ரெண்டு துணி ஒன்று போல் வச்சு சுத்துக்கு ஜாயின் பண்ணணும். கீழே உள்ள துணிலாம் மாட்டாத அளவுக்கு ரெண்டு துணியை தைக்கும்போது கீழே உள்ள துணியை தள்ளி தள்ளி வச்சு நம்ம சமமாக ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாட்டாமல் நீட்டாக வரும். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கவுன் எப்படி தைக்கிறேன்னு நான் சொல்லித்தரேன், வெட்டுறதுன்னு சொல்லித்தரேன். அந்த வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமேட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இது கொஞ்சம் கூட இருக்கிறதுனால நான் அந்த டாட்லலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கிறேன். சட்டை கொஞ்சம் கூட இருக்குது, அதனால் அந்த டாட்டு நாலு டாட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தையலை கூட்டி அடிச்சிருக்கேன். அந்த மாதிரி அடித்தா நம்மளுக்கு சரி வந்துடும். அவ்வளோதான், இப்போ வச்சு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம சுத்துக்கு வச்சு ஜாயின் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜாயிண்டி இந்த ஜாயிண்டியும் சமமாக வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா துணியை லைட்டாக மடித்து வச்சுக்கிட்டு சுத்துக்கு ஜாயின் பண்ணணும். நான் இதை தச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் காட்டுறேன், எப்படி இருக்குன்ட்டு பார்த்து சொல்லுங்கள். ரெண்டு காலை தூக்கிட்டு இப்படி தைக்கும்போது கீழே மாட்டக்கூடாது. நம்ம அந்த கீழே உள்ள பாவாடை துணியை தள்ளி தள்ளி நம்ம வச்சு சமமாக அடிக்கணும். அப்போ தான் கீழே உள்ள துணி மாட்டினா மாதிரி அசிங்கமாக இருக்கும், மாட்டாமல் அடித்தா தான் நீட்டாக இருக்கும். இதை மாதிரி சுத்துக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு ரெண்டு தையல் போட்டுற வேண்டியதுதான். கரெக்டாக இருந்ததுனா ரெண்டு தையல் போட்டுருங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுனா ஒரு தையல் போட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போடுங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இப்போ நான் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நிமித்தி காட்டுறேன். லைட்டாக அந்த இடத்துல தையல் விழாமல் இருந்துரு, நான் அதை அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ரெண்டு தையலுமே போட்டுட்டேன், கரெக்டாக இருந்துச்சா? நான் ரெண்டு தையல் போட்டேன், நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. இப்போ நிமித்தி காட்டுறேன், இப்போ நிமித்தி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் பெட்டிக்கோட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். அனை எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கவுன் சொல்லித்தரேன், கவுன் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன்.